பேசவே மாட்டேங்கிறீங்க. எப்படி பேசுவாங்க, எப்படி பேசுவாங்க? எல்லா பேரும் வாய்க்குதான் திண்டுக்கல் பூட்டு போட்டாச்சே. இங்க பாருங்க, இந்த ஊருக்குள்ள ஒருத்த மட்டும் தான் நல்லவே இருக்கேன். அவன் தான் ஹரிச்சந்திர. அவன் யார் தெரியுமா? இங்க தான் இருக்கான். யாரு யாரு? நான் மட்டும்தான். நான் என்ன இப்படி இப்படி பாக்குற? நம்ப மாட்டியா? என்ன நம்ப மாட்டியா? நம்ப மாட்டியா? நம்பித்தான் ஆகணும், நம்பித்தான் ஆகணும். சங்க கடிச்சு ராசுக்கள் பின்னாடி போ. இங்க நான் ஒருத்தன் தான் நல்லவன். இங்க வாங்க, உங்க எல்லாத்துக்கும் நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். அதாவது என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, இங்க இருக்கிற ஒட்டுமொத்த ஊர் ஜனங்களையும் ஒரு வருஷத்துக்கு இந்த ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறேன். இதுதான் இந்த சூறாப்பள்ளியோட தீர்ப்புடா, தீர்ப்புடா, தீர்ப்பு. ஐயா மன்னிச்சுக்கங்க. எங்கடாவேன் டேய், நீ என்ன சோகமா இருக்க? ஜமாலிடா, இதுக்கு மேல உனக்கு சந்தோஷம் மட்டும்தான். குறா போவா, இந்த போடுங்க. நீங்க நல்லா மாப்பிள. என்னடா பீட்டர் போன் பண்ணியா? ஏதோ வண்டியை போலீஸுக்காக ஏற்றிட்டு போயிட்டாங்களா? அப்படி என்ன பண்ணாவன்? ஏதோ வக்கீல் மேலே ஏற்றிட்டான் போல. என்னடா சொல்கிற? ஆமாம், அதனால் வந்து உன்னை பார்க்க சொன்னேன். பேசிக்கிட்டு விட்டேமே. சரி போய் பார்த்துறேன். எப்பா கடவுளே, இன்னைக்காவது உன்னை நான் ஜெயிக்கணும்ப்பா. கடவுளை கும்பிட்டா மட்டும் ஜெயிச்சிருவேக்கம். டேய், இந்த பாஸ் தான் குடுறா. உங்க வீட்டு எல்லாம் கொடுக்க முடியாது, ரஹீமானோட தான் கொடுக்க சொல்லிருக்காங்க. கேட்டையா? அப்படின்னு யார் உங்ககிட்ட சொன்னது? யாருன்னு சொன்னா கொண்டு போட்டுருவாங்க. இப்ப சொல்லுன்ற ஒண்ணு நாங்க கொண்டு போட்டுருவோம். முதல்ல பாஸ் குடுறா. ஆளும் மண்டியும் என்ன, ரெண்டு பக்கமும் ஒரே அட்ரஸ். பயப்படல, ஓவர் அஃபெக்ஷன் அப்படி எழுதிருக்கா மச்சான். அப்ப எல்லாம் ஓவர் செட்டப் தானா? எத்தனை நாளைக்கு தான் வெத்தவே இருக்கிறது? கொஞ்சமாவது பில்டப் பண்ணல மச்சான். எப்பாட பாவியில, அப்படி உள்ள என்னால வச்சு அனுப்பியிருக்க? டேய், அந்த அளவுக்கு நான் ஒன்றும் கேவலமானவன் இல்லை. பணம் மட்டும்தான் என்னது மச்சான், வாங்கி அனுப்பினதெல்லாம் வேற ஒருத்தன். பார்சலில் வர்றது என்னென்னு தெரிஞ்சா ஒரு த்ரில்லிங் இருக்காதுல்ல மாப்பிள. இந்த உலகத்தில் இப்படி ஒரு கேவலமான வேலையை ஒன்ன தவிர வேற எவனும் செய்ய மாட்டாங்கடா. அது எங்களுக்கு தெரியும், நாங்க பாத்துக்கிறோம். நல்லா பாரு. ஹலோ சார், என்ன இங்க ரெண்டு நாள் ஆளையே காணும்? கொஞ்சம் வேலையா வெளியில போயிருந்தேன். அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல பாலத்துக்கு கீழே வா. என்ன தீபா? ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட உன்னை எதிர்பார்க்கிற இந்த ஊர் நீ நிச்சயதார்த்தத்துக்கு வராம இருந்தா உன்னை தப்ப நினைக்காதா? நீ வந்தாதான் நிச்சயதார்த்தம்னா என்ன பண்ண முடியும் ரஹீம்? போய் சொன்னது தப்புதான், இருந்தாலும் உன்னை காப்பாத்த வர வழி தெரியல. என்ன சொல்லி சமாளிச்சேன்னு தெரியுமா? தெரியும். இதெல்லாம் கரெக்டா தெரிஞ்சுக்கோ, ஆனா தெரிஞ்சுக்க வேண்டியது தெரியாத மாதிரி இருந்துக்கோ. இங்க பார் தீபா, இந்த ஊர் உன்னை நம்புறத விட ஒருபடி அதிகமாவே என்ன நம்புது. அப்படி இருக்கும்போது இந்த ஊரோட நம்பிக்கைக்கு எப்படி துரோகம் பண்ண முடியும்? நீ என்ன காதலிக்கிறது பெரிய நம்பிக்கை துரோகம்னா, நான் உன்னை காதலிக்காம இருக்கிறது தான் பெரிய நம்பிக்கை துரோகம். இந்த காதல் என்னோட சுயநலத்துக்காக இல்ல ரஹீம், இந்த ஊரோட புதுநலத்துக்காக. உன்னோட வாழ்நாள் முழுக்க இந்த ஊர்ல இருக்க உனக்கு அங்கீகாரம் கிடைக்கணுங்கிறதுக்காக. நிச்சயதார்த்தன்றது பாதி கல்யாணம் முடிஞ்ச மாதிரி, இதுக்கப்புறம் எப்படி யோசிச்சாலும் பிரயோஜனம் இல்ல தீபா. நிச்சயதார்த்தன்ற சம்பிரதாயத்தை உனக்காக மீறது கூட சரியானது தானே இந்த ஊருக்கு புரிய வைக்க முடியும். தேவைப்பட்டா நீ என்னதான் சொன்னாலும் என் மனசு மாறாது. வீணா முயற்சி பண்ணாத தீபா. அப்படின்னா எதுவுமே இல்லன்றியா? அது எப்படி எதுவுமே இல்லாம இருக்க முடியும்? நீ இந்த ஊருக்கே வரம் கொடுக்கிற தேவதை, ஆனா நீ நினைக்கிற அர்த்தத்துல இல்ல. ஓ மனசு எப்படி என்ன சொன்னாலும் மாறாதோ அதே மாதிரிதான் ஏ மனசும். எனக்கு நம்பிக்கை இருக்க ரஹீம், இந்த ஊர்ல சத்தியத்தை மீறி எதுவுமே நடக்காத. கடைசியில ஜெயிக்க போறது உன்னோட பிடிவாதம் இல்ல, என்னோட நம்பிக்கைதான். சத்தியத்தையும் மீறி நம்ம காதல் தோத்து போகிறதுதான் விதினா, அந்த நிமிஷமே நான் உயிரை விட்டுருவேன். இந்த போட்டோவை பாருங்க. அட,
நம்ம ரஹீமும் தீபாவும் போட்டோ ரொம்ப அழகா வந்திருக்கேப்பா. இந்த இடம் ரொம்ப பச்சை பசேன்னு இருக்கு. இந்த போட்டோவை நான் வச்சுக்கணுமா? ஏன்ப்பா உங்க நம்பிக்கைக்கு அளவே இல்லையா? போட்டோ பார்த்து டென்ஷன் ஆகாம ரசிச்சுட்டு இருக்கீங்க. டேய், நீ யா கலர் கலரா கற்பனை பண்ணாத? நடக்க போற கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருந்திருப்பாங்க. விளையாட்டா நினைச்சிட்டு இருக்கீங்க? என்னைக்காவது ஒரு நாள் கட்டிக்க போற பிரேம் குறுக்கு திரும்பினானா அப்ப வரைக்கும் உங்களுக்கு. டேய், நீ நினைக்கிற மாதிரி ரஹீம் சராசரி ஆள் இல்ல. இந்த வெள்ளைக்கும் மேல என்கிட்ட சொன்ன மாதிரி வேற யாருக்கிட்டயாவது புகச்சல போட்ட அவ்வளவுதான். நீ வாங்க சம்பந்தி, வாங்க மாப்பிள உட்காருங்க. மாப்பிள உட்காருங்க. பரவாயில்ல, இருக்கட்டுங்க. பார்வதி, சம்பந்தி வந்திருக்காரு. வணக்கங்க. வாங்க. என்ன ஒரு மாதிரியா இருக்கீங்க? வர வழியில ஏதாவது பிரச்சனையா? வர வழியில எதுவும் பிரச்சனை இல்ல. கல்யாணத்துல தான் ரஹீமால ஏதாவது பிரச்சனை ஆயிடும்னு பயமா இருக்கு. என்ன சொல்றீங்க? பத்திரிக்கை எரிஞ்சது கெட்ட சகனம் தான். ஆனா அதுக்கு அர்த்தம் நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. அரச மரமும் வேப்ப மரமும் ஒன்னா நின்னாவே புருஷம் பொண்டாட்டின்னு சொல்ற உலகம் இது. அவங்க பேசுறதுல தப்பு இல்ல, அத நாம நம்புறதுதான் தப்பு. மனுஷங்களை விட்டுருங்க. ரஹீம் தீபாவை நினைக்கிறான்னு அந்த கடவுளே நேர்ல வந்து சொன்னாலும் அதை நான் நம்ப மாட்டேன். முத முத பத்திரிக்கை அடிச்சு சாமி கும்பிடும் போது பத்திரிக்கை எரிஞ்சு போச்சுன்னா கல்யாணம் நின்னு போயிடுங்கிறது தானே ஐதீகம். என்ன பண்ணுவீங்க? அப்படி ஒரு நிலைமை வந்தா இந்த ஊரே உங்களுக்கு அடிமை. போதுமா? சார் வணக்கம். ஆமா, அதான் நேத்து மாத்தி மாத்தி வெட்டிக்கிட்டாங்கல்ல அந்த கேஸ். அப்படியா? சரி, ஃபைல் பண்ணிடுறாங்க. நீங்க ஆள் அனுப்புங்க, நான் முடிச்சு கொடுத்துறேன். ஓகே. என்னடா வண்டி எடுத்துட்டியா? சார் நான் சொன்னல்ல, இவர்தான் ரஹீம். வாங்க ரஹீம். ஹலோ சார். இப்பதான் சொன்னாங்க வண்டி உங்களோடதுன்னு. முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நீங்க இவ்வளவு தூரம் வர வேண்டிய அவசியமே இல்ல. அதனால என்ன சார், இருட்டும் விடுங்க. சரி சரி, வர ரஹீம், அப்புறம் பார்க்கலாம். இனிமேலாவது பார்த்து ஓட்டுற ரஹீம். ஓகேடா மச்சான், நான் கிளம்ப பார்க்கலாம். நெருகிம், இந்த பக்கம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அக்யூஸ்ட கோர்ட்டு கொண்டு போகணுமே சார். அங்க பாத்தியா? ஃப்ரெண்டை பார்க்க வந்த பிரேம். ஏதாவது பிரச்சனைனா சொல்லு, நம்ம ஸ்டேஷன் தான், பிரிச்சு மேஞ்சிடலாம். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நீ என்ன இந்த பக்கம்? நம்ம சர்க்கிளில் எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் இன்ஸ்பெக்டரு என்னை கூட தான் ஐடியா கேப்பாரு. இப்படியா? தினமும் இவங்க பிரச்சனை தீர்க்கறது எனக்கு பெரிய வேலையா போச்சு. நல்ல செல்வாக்கு தான் போட்டிருக்க. பின்ன அதுக்கு தானே அரசியல் சப்போர்ட் வேணுன்றது. இல்லைனா இவனுங்க நம்மளை கண்டு இப்படி பயப்படுவானுங்களா? போக போக நீயே தெரிஞ்சுப்ப. சரி, நான் கிளம்புறேன். அடுத்த சர்க்கிளில் ஒரு சின்ன பஞ்சாயத்து. சரி, வரேன். சரி, ஓகே. தம்பி, ஒரு நிமிஷம். என்ன விஷயம் சார்? அந்த நாதாரிய உங்களுக்கு எவ்வளோ நாளாக தெரியும்? நாதாரியா? அதை விட கேவலமானவன். நக்கிற நாய்க்கு செக்கும் தெரியாது, சிவலிங்கமும் தெரியாது. அந்த மாதிரி ஆளாவன். எங்க எப்ப எப்படி யார கவுப்பான்னு யாருக்குமே தெரியாது. வெள்ள எப்படிப்பட்ட ஊரு! நீங்க எப்படி இவங்கிட்ட சமகாசம் வச்சுக்கிட்டீங்க தம்பி? எங்க ஊர்ல நடக்கிற எல்லா நல்லது கெட்டதுலயும் வந்து கலந்துக்காருங்க. ஆணி வேறையா ஆசி போடுவான் தம்பி. பிரேம் அந்த அளவுக்கு கெட்டவரா? கெட்டவரா? கேடு கட்ட போய் தம்பி. அவன் பண்ணாத வேலை இன்னும் என்ன இருக்கு? கள்ள நோட்டு, கள்ள சாராயம், பொம்பளை மாட்டுன்னு ஏகப்பட்டது இருக்கு. அரசியல் செல்வாக்கு பணபலம் இருக்கிறதுனால தப்பிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் உங்க ஊருக்குள்ள வந்திருக்கான்னா ஏதோ திட்டத்தோட தான் வந்திருக்கான். பார்த்து எச்சரிக்கையா இருங்க தம்பி. இது நல்லா இருக்கு. இது ரொம்ப நல்லா இருக்குங்க. இல்ல, இது நல்லா இருக்கு. நல்லா இருக்குங்க. பாக்கும்போது எல்லாமே நல்லா தான் தெரியுது. ஏதாவது நீங்களே பார்த்து செலக்ட் பண்ணுங்க. இது ஏன் குழம்பிக்கிட்டு? இந்த ரஹீமே வந்தாச்சு. ரஹீம், ஒரு நல்ல மாடலை பார்த்து செலக்ட் பண்ணு. என்ன வேர்த்து விறுவிறுத்து வந்திருக்க? என்ன சொல்றது, எப்படி சொல்றதுன்னு ஒண்ணுமே புரியலங்கயா. ஏப்பா, நீயே உடைஞ்சு போற அளவுக்கு அப்படி என்ன பிரச்சனை? பிரேம் பத்தே வருஷத்துல பல கோடிக்கு அதிபதியானதுக்கு காரணம் கள்ள நோட்டும் கள்ளச்சாரம் தான்றது இப்பதான் தெரிய வந்துச்சு. கள்ள நோட்டா? மறைக்கிறதுக்காக தான் அரசியலையும் அரசாங்கத்தையும் பாக்கெட்ல போட்டு வச்சிருக்கான். பழிக்காதரா? கல்யாணமே நடக்க கூடாதுங்கிறதுக்காக போலீஸே செட்டப் பண்ணி சொல்ல வச்சிருக்க.
போலீஸ் ரெக்கார்டு கொடுவா போய் சொல்லும். டேய் எல்லாத்தையும் செட்டப் பண்ணவன்டா நீ, உன்னை பத்தி எனக்கு மட்டும்தான் தெரியும். இறா இந்த போலீஸ்காரங்களே வர வச்சாங்க. கள்ளச்சாராயம் கள்ள நோட்டு பொண்ணுகள் வச்சு விபச்சாரம் எல்லாம் பண்றாரு, இப்படி எக்கச்சக்கமான கேஸ் இருக்காம அவர் மேல. யார் சொன்னது? என்னடா பம்பிட்டு நிக்கிற, அதான் கேக்குறாங்களே சொல்லு. என்னங்க, காலையில ஸ்டேஷன் வந்தப்ப நீங்க தானே சொன்னீங்க, இப்ப ஒண்ணும் தெரியாம மாதிரி நிக்கிறீங்க. நிப்பாட்டு, கேக்கவே காது கூசுது. இந்த மாதிரி பித்தலாட்டம்லாம் இந்த டிஸ்ட்ரிக்ட்ல எங்கேயும் நடக்க கூடாதுன்னு சண்டை போடுற மனுஷன் அவரு. ஐயா, பிரேம் சார் எப்பேற்பட்ட மனுஷன் உங்களுக்கு தெரியாதுங்க. நாங்க எங்களால முடியாத எத்தனையோ வேலையை அவரை வச்சு முடிச்சிருக்கோம். நாங்க மட்டும் இல்ல, ஊர் உலகத்துல எத்தனை பேர் அவரால் வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு தெரியுமா? அவனை சொல்லி தப்பு இல்ல சார், எல்லாம் எங்க அப்பா கொடுத்த இடம். இதுக்கு மேல என்னங்கறது நீங்க பாத்துக்கங்க ஐயா. நாங்க வரோம். வரோங்க ஐயா, போலாம். இப்போ 15 வருஷம் கனவு என்ன தெரியுமா? எப்படியாவது தீபாவை மடக்கி இந்த ஜமீனுக்கே வாரிசு ஆகணுங்கிறது. இந்த கனவு ஒட்டு மொத்தமா உடஞ்சி நொறுங்கிட்டதுனால வெறி பிடிச்சி போய் பைத்தியமா மாறிட்டான். சூறாப்புள்ளி சாராயம் குடிச்சதுக்கே 30 நாள் ஊரை விட்டு தள்ளியிருக்கணும் சட்டம் போட்டீங்கல்ல. இன்னைக்கு நம்ம ஊருக்கே குலதெய்வமா இருக்கிற நம்ம தீபாவை அடையணும்னு ஆசைப்பட்டிருக்கிறான். பிரேம் மேல அபாண்டமா பழிய போட்டு கல்யாணத்தை நிறுத்த முயற்சி செஞ்சிருக்கான். இதுக்கெல்லாம் என்ன தண்டனை தரப்போறீங்க? இப்ப என்னதான் செய்ய சொல்றீங்க? தப்பு செஞ்சவனுக்கு சரியான தண்டனை கொடுத்து ஊரை விட்டு துரத்தி அடிக்கணும். டேய், யாருக்கு யாரா தண்டனை கொடுக்கறது? இவன் மட்டும் இல்லைன்னா ஊரே சுடுகாடா இருக்குண்டா. நன்றி கேட்டவங்களா, எல்லாத்தையும் மறந்துட்டு பேசுறீங்களா? இப்படி பேசுறது எவ்வளோட பணம் வாங்கினேன்? நீங்களா தண்டனை தரப்போறீங்களா? நானும் அடிச்சு வழியில் துரத்தட்டும். இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினா நான் புள்ளன்னு கூட பார்க்க மாட்டேன். 100 பேர் சொன்னாலும் ஏத்துக்க மாட்டேன். தீர விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் ஒரு முடிவுக்கு வருவேன். அது வரைக்கும் ரஹீமை பத்தி பேசுறதுக்கு யாருக்கும் யோகியதை கிடையாது. நான் வளர்ப்பு பிள்ளைங்கிறதுனாலதான் நான் இவ்வளவு சொல்லி நீங்க கேட்கல. இனி நான் இந்த ஊர்ல இருந்தா நீங்க தூக்கி எறிய எச்சலுக்கு சமமாயிருவேன். மோகன், போக வேண்டியது நீ இல்ல, நான் தான். நான் தீபா மேல ஆசைப்பட்டது உண்மைதான். எல்லாத்தையும் இழந்து ஒத்தி அணிக்கிற எனக்கு தீபா கிடைச்சிட்டா எல்லாமே கிடைச்சிருன்ற பேராசையில தான் இப்படி எல்லாம் நடந்துகிட்டேன். இதுக்கு மேல இந்த ஊர்ல இருக்க தகுதி இல்லாத நான் தாண்டா. மாப்பிள்ளையும் அதை இந்த ஊருக்கு தெரியப்படுத்தாம இருக்கிறதா பெரிய சுயநலம். உன்கிட்ட காதல சொல்ல முடியாம இல்ல ரஹீம். நம்ம மேல இந்த ஊர் வச்சிருக்க மரியாதை எல்லாத்தையும் கெடுத்துக்க கூடாதுங்கிறதுக்காக தான் எனக்கு நீதான் சரியான மாப்பிள்ளைன்னு இந்த ஊர் கை காட்டுங்கிற நம்பிக்கையோட இருந்த. அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு. சரி, இப்ப நீ முடிவா என்னதான் சொல்ற? ஒருவேளை இதுக்கு முன்னாடி இருந்திருக்கலாம் தீபா, ஆனா இப்ப சுத்தமா இல்ல. இந்த ஊர் எதை ஆசைப்படுதோ அதுதான் நானும் ஆசைப்படுவேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு. தீபா லவ் பண்றியா? இல்ல. தீபா உன்ன லவ் பண்ணுதா? இல்ல. நீ தீபா லவ் பண்ணல, தீபா உன்ன லவ் பண்ணல. அப்புறம் என்னடா வீட்டுக்குள்ள தனியா பேசுறவங்க ரகசியம்? பொய்க்கு மேல போய் பேசி உன் தகுதியை நீயே குறைச்சுக்கிட்ட. இந்த ஊரை வேணா நீ ஏமாத்தலாம், ஆனா என்ன ஏமாத்த முடியாதா? டேய், நல்லது நினைச்சு வந்துருந்த ஏன்டா எல்லாத்தையும் இழந்து நடுத்த நினைக்கிறேன். இந்த பார், தீபா இன்னைக்கு வரைக்கும் தான் தனியா. நாளையிலிருந்து பிரேமோட பொண்டாட்டி, புரியுதா? மனசுல தீபா மேல காதல் இல்லைங்கிறது நிஜம்னா இந்த ஊரை நீ நேசிக்கிற சத்தியம்னா இனிமே நீ அவளை பார்க்கவே கூடாது. சரி பண்ணுறா, சரி பண்ணுறா. ஐயா, வர வேண்டியவங்க எல்லாம் வந்துட்டாங்களா? முகூர்த்த ஓலையை வாசிச்சிடலாங்களா? கொஞ்சம் பொறுங்க, ஒரு முக்கியமான ஆள் வர வேண்டியது இருக்கு. என்ன விட யாருங்க முக்கியமான ஆளு? சும்மா ஒரு பில்ட்அப் மாப்ள. ஏண்டி இப்படி இருக்க? கொஞ்சம் சிரிச்ச மாதிரி இருக்கலாம்ல, பாக்குறவங்க எல்லாம் தப்பா நினைப்பாங்க.
நினைக்கிறவங்க நினைச்சிட்டு போகட்டும். ரஹீம் எங்கப்பா ஆளை காணா? ஏன் இப்ப ரஹீம தர்ற? என்னப்ப இப்படி சொல்றீங்க? ரஹீம் எவ்வளவு முக்கியமான ஆளு, அவர் நம்ம எப்படி நிச்சயதார்த்தம்? ஆமா, ரஹீம் இந்த ஊருக்கு முக்கியமான ஆளு தான். அவசர வேலையா வெளியே போயிருப்பான். அவன் வர்ற வரைக்கும் காத்திருக்க வேண்டியதுதான். அதையேதான்ப்பா நானும் சொல்றேன். இல்ல, ரஹீம் வரமாட்டாருப்பா. ஏமா? ஏன் வரமாட்டாருன்னு மோகனுக்கு தெரியும்ப்பா. டேய், என்ன ஒண்ணும் தெரியாத மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்க? சத்தியமா எனக்கு தெரியாதுப்பா. ரஹீம் வந்து சொல்லிட்டு போனப்ப நீயும் தானே இருந்த? இப்ப தெரியாதுன்னு சொல்ற? என்னடா இதெல்லாம்? மறுபடியும் சொல்றேன், சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாதுப்பா. டேய், உன் சத்தியத்தை எடுத்து குப்பையில போடு. ஏன்டா இவ்வளவு கேவலமா இருக்க? அப்பா, ரஹீம் வேண்டுதலை நிறைவேற்ற போயிருக்காருப்பா. வேண்டுதலா? எனக்கு மாப்பிள்ள கிடைச்சிட்டா வேளாங்கண்ணி கோயில்ல தேர் இழுக்கிறதா வேண்டியிருக்காரு. ரஹீம் எங்க இருந்தாலும் மனசு இங்கதாம்மா இருக்கும். நீங்க முகூர்த்த ஓலைய வாசிங்க. திருமண ஒப்பந்தம், வெள்ளை கிராமம், ராமநாதன் சாரதா அவர்களுடைய பேத்தியும், சாமி பிள்ளை பார்வதி அவர்களுடைய புதல்வியுமான திருநிறைச்செல்வி எஸ் தீபாவுக்கும், புதுக்கோட்டை மாவட்டம் அரியலூர் கிராமம் குமாரசாமி ராசாத்தி அவர்களுடைய பேரனும், ராஜேந்திரன் லட்சுமி அவர்களுடைய புதல்வன் திருநிறைச்செல்வன் ஆர் பிரேமுக்கும், வருகிற மாசி திங்கள் 26/2/2013 அன்று திருமணம் நடைபெறுவதாக பெரியோர்களால் நிச்சயம் செய்யப்படுகிறது. ஐயா, வெத்தலை வாக்கு மாத்திக்கங்க. ஏடா மாப்ள, என் தங்கச்சியே உனக்கு தந்திருக்கிறேன், வெறும் சரக்கு முட்டு கொடுத்து காக்க விஷயடா. அவசரப்படாதடா ஐயா. ஐயா வணக்கம். வாங்க ஐயா. வணக்கம் தம்பி. அப்பா வீட்டில் இல்லையா? அப்பாவும் அம்மாவும் தங்கச்சி கூட்டிட்டு கோயில் வரலும் போயிருக்காங்க. என்ன விஷயம் தெரிஞ்சுக்கலாங்களா? அப்பாவை பார்த்து நேரில் பேசலான்னு வந்தேன். சரி பரவாயில்ல, உங்ககிட்டயே சொல்கிறேன். சொல்லுங்க ஐயா. தம்பி, மாப்பிள்ளை சொந்தமா அசலா? சொந்தமும் இல்லை அசலும் இல்லை, ரொம்ப வருஷமா தெரிஞ்சவங்க. ரொம்ப வருஷமா தெரிஞ்சவங்கன்னு சொல்றீங்க, இப்படி ஏமாந்துட்டீங்களே தம்பி. என்னையே சொல்றீங்க? இந்த பணம் நிச்சயதார்த்த புடவைக்காக உங்க மாப்பிள்ளை கொடுத்தது. அம்பூட்டும் கள்ள நோட்டு. கள்ள நோட்டா? 48,000 பதிலு 50,000 கொடுத்து மிச்சத்தை நீங்களே வச்சுக்கங்கன்னு சொல்லும் போதே நான் சந்தேகப்பட்டேன். நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு. இந்தாங்க தம்பி. எங்கேயோ தப்பு நடந்திருக்குங்க. பிரேம் அப்படிப்பட்ட ஆள் இல்லை. நானும் அவனும் ஒன்றா தானே படித்தோம். பிரேமுக்கு 2 நாளைக்கு முன்னாடி நெல் மண்டியிலிருந்து பணம் வந்தது. ஒருவேளை அதில் கலந்து வந்திருக்குமான்னு நினைக்கிறேன். வேணும் இந்த பணத்துக்கு வேலை வேற பணம் மாற்றி கொடுத்துருக்கலாம். வேண்டாம் தம்பி, இப்போ ஒன்றும் அவசரம் இல்லை தம்பி, பொறுமையாகவே கொடுங்க. ஐயா, ஒரு சின்ன விஷயம். அப்பாவுக்கு தெரிஞ்சா மனசு உடஞ்சி போயிடுவார். இது நமக்குள்ளேயே இருக்கட்டும். கண்டிப்பாக சொல்ல மாட்டேன் தம்பி. நான் என் மனசில் பட்டதை சொன்னேன். சரிங்கய்யா, தப்பாக எடுத்துக்கிட்டாதுங்க. இல்லைங்கய்யா, எனக்கு என்னமோ தீபாவுக்கு ஏற்ற மாப்பிள்ள மாதிரி தெரியல. பார்த்துக்கிடுங்க. சரிங்க, நான் வரேன் தம்பி. வாங்கய்யா. ஆ, என்ன ஏட்டையா இந்த நேரத்தில் இங்க? ஐயா, என்ன மன்னிச்சிருங்க ஐயா. எழுந்திருங்க, எழுந்திருங்க. என்னாச்சு? என்ன மன்னிச்சிருங்க ஐயா, இந்த ஊரோட நிம்மதி போறதுக்கு நானும் ஒரு காரணம் ஆயிட்டேங்க ஐயா. ஆனா என் மனசாட்சி புள்ள பூச்சி மாதிரி கொடாய் கொடாயின்னு கொடாஞ்சி என்ன இங்க கொண்டாந்து சேர்த்துருச்சுங்க ஐயா. ரஹீமு இந்த வெள்ளைக்கு கிடைச்ச வரம் ஐயா. ஆனா இந்த பிரேம் ஊருக்கு சம்பந்தமே இல்லாத உலகமாக திருடுங்க ஐயா. நல்லவன் மாதிரி பிரேம் வேஷம் போட்டது தீபாவை கல்யாணம் பண்றதுக்கு இல்லையா. கோடி கோடியா வாரி கொடுக்கிற கள்ள நோட்டும் கள்ளச்சாராயமும் இந்த ஊர்ல தான் உருவாகிற மாதிரி கதையை கட்டி இந்த வெள்ளைக்கு பெரிய அசிங்கத்தையும் அவமானத்தையும் உண்டாக்கணும்னு நினைச்சா ஐயா. நம்ம சமஸ்தானத்துக்கு சொந்தமான 2,000 ஏக்கர் நிலத்தை புடுங்கிறதுக்காகத்தான் அவன் இவ்வளவு பெரிய வேலை செஞ்சிருக்காங்க ஐயா. சரிங்க ஐயா.